ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை தீபம் அன்று நம்ம வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றலாம், எந்த திசையில் விளக்கு ஏற்றுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும், பரணி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கார்த்திகை தீபம் அன்று நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி முழு தகவலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் தாங்க. கார்த்திகை தீபத்தன்று வீடுகளில் மற்றும் கோவில்களில் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரக்கூடிய நாள்தான் திருக்கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுகிறோம். உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. கார்த்திகை தீப திருநாளில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாலையில் மலைமேல் மகா தீபம் ஏற்றப்படும். அனைத்து சிவன் ஆலயங்கள் மற்றும் முருகன் கோவில்களில் சிறப்பாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும். மக்கள் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும். வீடுகளில் முதல் நாள் பரணி தீபம் ஏற்றுவார்கள். பரணி காளிக்குரிய நாளாகும். ஆதி நாளில் காளி தேவி வழிபடும் நோக்கத்தில் பரணி தீபத்தை கொண்டாடினார்கள். இதை பிள்ளையார் தீபம்னு சொல்லுவாங்க. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருப்பது திருவண்ணாமலை. இது தட்சிண கைலாயம் என்று பக்தர்களால் அழைக்கப்படும். இந்த திருத்தலத்தில் சிவலிங்கமே மலையாக காட்சியளிப்பதாக ஐதீகம் இருக்குங்க. அதிகாலையில் பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்டு பின்பு அர்த்த மண்டபத்தில் 5 தீபங்களாக இவை காட்டப்படும். கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் காட்டப்படுவதால் பரணி தீபம் என்று பெயர் பெற்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற சிவனின் 5 அம்சங்களையும் காட்டும் விதமாகவே பரணி தீபம் காட்டப்படுகிறது. அதன் பின்பு மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். பாவங்களை போக்கக்கூடிய பரணி தீபம் வீடுகளில் மற்றும் கோவில்களில் எப்போ ஏற்றலான்னு பார்க்கலாம். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்க திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாளான பரணி நட்சத்திரத்து அன்று வீடுகளில் எங்கும் மாலையில் விளக்கேற்றி இறைவன் சன்னதியிலும் விளக்கேற்றி வழிபடணும். பரணி தீபம் கோவில்களில் ஏற்றப்பட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை அன்று காலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படும். இந்த வருடம் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. அன்று காலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றக்கூடிய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசலில் 2 தீபமும் பூஜை அறையில் 5 தீபமும் ஏற்ற வேண்டும். இந்த 5 தீபங்களையும் வட்டமாக எல்லா திசையும் ஒளிபடும்படி ஏற்றணும். இந்த விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றினால் சிறப்பானது. பஞ்சத்திரிகளை பயன்படுத்தினால் போதுமானது. பழைய விளக்குகளையும் சுத்தப்படுத்தி ஏற்றலாம். நம்ம வீட்டு பூஜை அறையில் 1 முக தீபம் ஏற்றினால் மத்திம பலன் கிடைக்கும். 2 முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும். 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும். 5 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். மண் விளக்குகளை வீட்டின் வாசல் படிகளிலும் உள்ளே உள்ள வாசல் படிக்கு 3 வீதம் ஏற்றி வைப்பது மரபு. வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகன் முன்னிலையில் இழுப்பை எண்ணிலும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. இதுபோல் செய்வதன் மூலம் அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டில் அடியெடுத்து வைப்பார்கள். ஐஸ்வர்யம் பெருகும். கார்த்திகை தீபம் அன்று வாசலில் வைக்கக்கூடிய 2 தீபம் கண்டிப்பாக புதியதாக இருக்கணும். இந்த தீப திருநாளில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவதுதான் திருவண்ணாமலை தீபம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான அண்ணாமலையார் கோயில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் இந்த தீபம் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் பொதுமக்கள் அவர்களின் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும். டிசம்பர் 6ஆம் தேதி அன்று காலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உள்ள மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும். மாலை மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் தொடர்ந்து 7 நாட்கள் எரிந்து கொண்டிருக்கும். பொதுமக்கள் வீட்டில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா
வாசலின் இருமுனையில் வைக்கப்படும் இரண்டு விளக்குகள் மட்டும் புதிதாக இருக்கணும். மீதம் உள்ள இடங்களில் பழைய விளக்குகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் விளக்குகளை முதல் நாளே சுத்தம் செய்து வைத்திடணும். தீபத்திருநாள் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் அன்று விளக்குகளை கழுவுவது சரியானதல்ல. அதனால் முதல் நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் விளக்குகளை கழுவி சுத்தம் செய்து வைத்திடுங்க. தீபத்திருநாள் அன்று சுத்தமான விளக்குகளில் புதிதாக எண்ணெய் ஊற்றியே விளக்கு ஏற்றணும். ஏற்கனவே தினசரி ஏற்றி வந்த விளக்கில் இருந்த எண்ணெயை ஏற்றுதல் தவறானது. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நெய் மட்டுமே பயன்படுத்தணும். கார்த்திகை தீப திருநாளில் கிழக்கு நோக்கி நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சினை நீங்கும். வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றும் பொழுது திருமண தடை அகலும். தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றுவது மிகவும் தவறானது. ஒரு முகம் தீபம் ஏற்றினால் நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இரண்டு முகம் தீபம் ஏற்றினால் குடும்பங்களில் ஒற்றுமை நிலவும், குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். மூன்று முகம் தீபம் ஏற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான்கு முகம் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். ஐந்து முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மையும் நமக்கு உண்டாகும். கார்த்திகை தீபம் அன்று குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். இந்த 27 எண் 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. 27 வைக்க முடியாதவர்கள் குறைந்தது 9 விளக்குகளாவது கட்டாயமாக ஏற்ற வேண்டும். இந்த பதிவில் பரணி தீபம் எப்போ ஏற்றணும், கார்த்திகை தீபம் அன்று நம்ம எத்தனை விளக்குகள் ஏற்றணும், எந்த திசையில் விளக்கு ஏற்றுவதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்ம எத்தனை முகம் தீபம் ஏற்றினால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், கார்த்திகை தீபம் அன்று நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.